ஹாய் குட்டீஸ், ப்ரேஸ் த லார்ட். ஏசப்பா நமக்கு ஒரு புது சண்டே கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த சண்டேலையும் சண்டே கிளாஸ் பார்க்குறதுக்காக நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆசையாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல. இன்றைக்கி என்ன புது கதை கற்றுக்க போகிறோம், இன்றைக்கி என்ன புது எகோவோட நாமத்தை கற்றுக்க போகிறோம்னு. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ரே பண்ணணும்ல. ஏசப்பா எங்களுக்கு அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கான ஞானத்தை கொடுங்க ஏசப்பா, எல்லாமே எங்களுக்கு தெளிவாக புரியணும்னு சொல்லி ஜெபிக்கணும் தானே. சரி குட்டீஸ், ப்ரே பண்ணிடலாமா? முட்டி போட்டு ஏசப்பாவை பாருங்கள் பார்க்கலாம். எல்லோரும் சீக்கிரம் முட்டி போடுங்க பார்க்கலாம். ஓகே, கண்ணை மூடுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ராஜா. அப்பா இந்த சண்டே கிளாஸை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இத்தனை நாட்கள் அப்பா குறைவில்லாமல் அப்பா ஒரு காரியமும் எங்களுக்கு அன்று குறைவுபடாமல் நடத்தி வந்த கிருபையிற்காக நன்றி கர்த்தாவே. இந்த சண்டே கிளாஸையும் நீர் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய பாதுகாப்பு இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வழிநடத்துதல் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா ஒவ்வொரு செஷன்ஸ்லையும் உம்முடைய கரம் இருக்கட்டும், நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ராஜா. கற்றுக்கொள்ளப் போகிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே பிள்ளைகள் மனதில் பதியத்தக்க வண்ணமாய் நீரை கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய கரம் ஆண்டவரே இவர்களை தாங்கி நடத்தட்டும், நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. இங்கிருந்து யார் யாரெல்லாம் என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ அவர்களை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் ஆக்ஷன் பண்ண ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே குட்டீஸ், ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? ப்ரோக்ராம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அக்கா உங்களுக்கு ஒரு நேம் வைக்க போகிறேன். என்ன நேமுன்னு தெரியுமா எல்லாருக்கும்? உங்களோட பேர் வந்து சாம்பியன். என்ன அக்கா நம்மளுக்கு சாம்பியன் பேர் வைக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லை குட்டீஸ், நீங்களும் சாம்பியன்ஸ் தானே. சாம்பியன்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? தாவிதை போல வெற்றி உள்ளவர்கள், கிதியனை போல பலம் உள்ளவர்கள், சீஷர்களைப் போல பயிற்சி பெற்றவர்கள். ஆங்குட்டீஸ், நீங்களும் விசேஷமானவங்க தானே, அதனால தான் உங்களுக்கு அந்த நேம் வச்சுருக்கேன். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம முதல் சாங் கேட்க போகிறோம். என்ன சாங் தெரியுமா? 1 2 3 ஓட்டமாக ஓடு. எல்லோரும் ஆக்ஷன் பண்ணிட்டு வந்துடலாமா? Thank you.
ஓகே குட்டீஸ் எல்லாரும் ஆக்ஷன் பண்ணிட்டீங்களா இப்போ நம்ம ரெண்டாவது சாங் பார்த்துடலாமா ரெண்டாவது சாங் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நீங்களாம் முதல்ல ஆக்ஷன் பண்ணுறீங்களான்னு அக்கா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து உங்களோட அக்கா தங்கச்சி குழந்தைங்க பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஆக்ஷன் பண்ணணும் ஓகேவா குட்டீஸ் ஓகே குட்டீஸ் ரெண்டாவது சாங்கா கிரேட் திங்ஸ் டு தி ப்ரைஸ் அலார்ட் அப்படின்னு ஒரு சாங் பார்க்க போகிறோம் ஓகேவா குட்டீஸ் Great thing to praise the Lord, walking in the light of the Lord. Walk, 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 walk in the light. So walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. It's a great thing to love the Lord. It's a great thing to love the Lord. It's a great thing to love the Lord. Walking in the light of the Lord. Walk, 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 walk in the light. So walk, walk, walk. Walking in the light of the Lord. It's a great thing to serve the Lord. It's a great thing to serve the Lord. It's a great thing to serve the Lord. Walking in the light of the Lord. Walk, 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 walk in the light. So walk, 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 walk in the light. So walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. It's a great thing to praise the Lord. It's a great thing to praise the Lord. It's a great thing. Walking in the light of the Lord. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. It's a great thing to love the Lord. It's a great thing to love the Lord. It's a great thing to love the Lord. Walking in the light of the Lord. Walk, 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 walk in the light. So walk, 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 walk in the light. So walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. It's a great thing to serve the Lord. It's a great thing to serve the Lord. It's a great thing to serve the Lord. Walking in the light of the Lord. Walk, 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 walk in the light. So walk, 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 walk in the light. So walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. ஓகே குட்டீஸ் இப்போ மூணாவதாக நம்ம ஒரு சாங் பார்க்க போகிறோம் என்ன சாங் தெரியுமா அதுக்கு முன்னாடி உங்களை ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன் நீங்கள் ஸ்கூலில் எல்லோரும் பயப்படுறீங்களாமே குட்டீஸ் எல்லாம் மேக்ஸ் போடுறதுக்கும் அப்புறம் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் எல்லோரும் பயப்படுறீங்களாமே கேள்விப்பட்டு அப்படியா நீங்களா பயப்பட மாட்டீங்கல்ல நீங்களா காடோட பிள்ளைங்க தானே அப்புறம் எப்படி பயப்படுவீங்க ஓகே குட்டீஸ் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சாங் பார்க்க போகிறோம் அந்த மேக்ஸில் பயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா குட்டீஸ் எங்களோட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுங்கள் பயமும் இல்லை அந்த சயின்ஸ் பயமும் இல்லை இந்த இங்கிலீஷ்ல பேசுற சொல்ல இனி கொஞ்சம் எனக்கு இல்லை அந்த மேக்ஸ் என்ன பயமும் இல்லை அந்த சயின்ஸ் பயமும் இல்லை இந்த இங்கிலீஷ்ல பேசுற சொல்ல இனி கொஞ்சம் எனக்கு இல்லை பிகாஸ் நான் இசு பிள்ளை அவர் எப்போ எனக்கு உள்ள பிகாஸ் நான் இசு பிள்ளை அவர் எப்போ எனக்கு உள்ள மண்ண மேல கொட்டி படிச்சா ஏறல 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 செவத்துல முட்டி படிச்சா புரியல புரியல ஒண்ணும் புரியல மண்ட மேல கட்டி படிச்சா ஏறல 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 செவத்துல முட்டி படிச்சா புரியல புரியல ஒண்ணும் புரியல படத்துல எழுதி பாரு மச்சம் மட்டும் போட்டு பாரு இதெல்லாம் செய்யும் முன்னே இயேசுப்பாவ நோக்கி பாரு படத்துல எழுதி பாரு மச்சம் மட்டும் போட்டு பாரு இதெல்லாம் செய்யும் முன்னே இயேசுப்பாவ நோக்கி பாரு ஓகே குட்டீஸ் இப்போ நம்ம ஃபைனல் சாங் வந்தாச்சு ஃபைனல் சாங் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா
உங்களை டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலில் லீட் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்க. அதே போல் உங்களோட வீட்டில் பேரண்ட்ஸ் உங்களை லீட் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்க. அதே போல் ஃபர்ஸ்ட் யார் உங்களை லீட் பண்ணால், காட் தான் உங்களை லீட் பண்ணுவார். நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணிங்கன்னா காட் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் நல்ல வழிகளை ஏற்படுத்தி தருவார். ஓகேவா குட்டீஸ்? தேவனை நம்புகிறவர்களுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்ன சாங் தெரியுமா குட்டீஸ்? வேர் எவர் யூ லீட் மீ அப்படின்னு அந்த சாங்கை பார்க்க போகிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் ஆக்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா குட்டீஸ்? Wherever you lead me, I'm gonna follow. I'm trusting you, God, you are good. Life will get crazy, wild and amazing. I'm trusting you, God, you are good. Wherever you lead me, I'm gonna follow. I'm trusting you, God, you are good. Life will get crazy, wild and amazing. Trusting you, God, you are good. I wanna live each day like anything can happen. Can't hardly wait to see what's next. I wanna face this world with wonder and excitement. Face every challenge, every test. Wherever you lead me, I'm gonna follow. I'm trusting you, God, you are good. Life will get crazy, wild and amazing. I'm trusting you, God, you are good. Wherever you lead me, I'm gonna follow. I'm trusting you, God, you are good. Life will get crazy, wild and amazing. I'm trusting you, God, you are good. Walk through the valley, climb mountains up. Wherever we go, Lord, you are good. Can't hold me back now, I'm gonna fly. Wherever we go, Lord, you are good. Walk through the valley, climb mountains high. Wherever we go, Lord, you are good. Can't hold me back now, I'm gonna fly. Wherever we go, Lord, you are good. Wanna live each day like anything can happen. Can't hardly wait to see what's next. I wanna face this world with wonder and excitement. Face every challenge, every test. Wherever you lead me, I'm gonna follow. I'm trusting you, God, you are good. Life will get crazy, wild and amazing. I'm trusting you, God, you are good. Wherever you lead me, I'm gonna follow. I'm trusting you, God, you are good. Life will get crazy, wild and amazing. I'm trusting you, God, you are good. I'm trusting you, God, you are good. I'm trusting you, God, you are good. ஓகே குட்டீஸ், இவ்வளோ நேரம் நம்ம ரொம்ப அழகாக ஆக்ஷன்லாம் பண்ணி டான்ஸ்லாம் பண்ணி இயேசுவோட நாமத்தை மகிமைப்படுத்தணும்ல. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல். ஓகே, இதே ஹாப்பினஸோட நம்ம இயேசுப்பாவை ஆராதிக்க போகிறோம். எல்லோரும் இருக்கிற இடங்களில் முழங்கால் படிட்டு கண்களை மூடிக்கொள்ளலாமா? இயேசுப்பா, இந்த வேலையிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க சிறு பிள்ளைகளாக அப்பா ஒன்றாய் கூடியப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், நீ பெரியவர், சகல துதிகன மகிமைக்கு பாத்திரர் நீர் ஒருவர் தான். ஆண்டவரே இயேசுவே, இந்த வேளையில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. அப்பா, இன்றும் நாங்கள் ஜீவனோடு இருக்கிறதும் அப்பா உம்முடைய கிருபை தான். அப்பா, நாங்கள் உம்மை நம்புகிறோம், உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்க எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இயேசுப்பா கிட்ட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? இயேசுவே அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
கரங்களை உயர்த்தி கிருபையே கிருபையே
நேசப்பா, உமக்காக ஊழியம் செய்ய நீர் எங்களை தெரிந்து கொண்டீங்க ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் நடத்தி வருகிறேன், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. நாங்கள் எந்த இடத்துல தவறி விழுந்தோமோ எங்களை நீர் தூக்கி கண்மலை மேல நிறுத்தினீங்க, அதற்கு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசப்பா, உம்முடைய நாமம் ஒன்று மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எல்லார கரங்களையும் வைத்து ஊழியத்தின் பாதையில் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபைக்காக ஆண்டவரே அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்த ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, நீரேந்தி கொள்ளுங்க, இன்னும் அதிகமாக உம்மோடு வளர உம்மோடு நடக்க உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க ராஜா. அவர்களுடைய வழிகள் எல்லாம் உமக்கு நேராக நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க இயேசப்பா. இயேசப்பாட்ட சொல்லுங்க, அப்பா என்னுடைய முழுவதும் ஆண்டவரே உம்மிடத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். என்னுடைய வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்கிறீங்களோ, நீங்கள் என்ன சித்தம் வச்சுருக்கீங்களோ அதன்படி நீங்கள் எங்களை வழி நடத்துங்க என்று கேளுங்க இயேசப்பா. இந்த வேலையில் அப்பா உம்மோடு பேசின ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீங்கள் தொட்டு ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ராஜா. அவருடைய எல்லா தேவைகளும் நீங்கள் சந்தித்து கொள்ளுங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. மீதியான எல்லா வேலையிலும் ஆண்டவரே நீர் கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. மீ இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஓகே குட்டீஸ், எல்லாருமே ஆக்ஷன் சாங்லாம் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க தானே? அதேமாரி ஏசுப்பாவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வர்ஷிப்லாம் பண்ணியிருக்கோம்ல. ஏசுப்பாக்கும் அதனால் என்ன இருக்கும், ரொம்ப சந்தோஷம்டா இருக்கும். என்னோடய பிள்ளைங்க என்னை வந்து ப்ரைஸ் பண்ணி பாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஏசுப்பாக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கோம்ல. ஓகே குட்டீஸ், இந்த வீக்கும் நம்ம நிறைய பைபிள் ஃபேக்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகேயா, இந்த வீக் எந்த அதிகாரம் தெரியுமா? ஆதியாகமம் 34-35 அதிகாரத்துலேருந்து தான் க்வெஸ்சன்ஸ் இருக்க போகுது. ஓகேயா, கடகடன் ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு சொல்லி பார்த்துருவோமா? யாக்கோபு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 12 சன் அப்புறம் ஒரே ஒரு டாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் தானே? சரி, அந்த டாட்டருடைய நேம் என்ன அப்படின்றதான் க்வெஸ்சன். ஓகேவா குட்டீஸ், நான் க்வெஸ்சனை ரிப்பீட் பண்ணுறேன். யாக்கோபுக்கு இருக்கிற ஒரே மகள், அந்த மகளுடைய நேம் என்னன்றதான் கேள்வி. ஓகேயா, ஆன்சர் பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கும் காடோடைய நியூ நேமோட ஸ்டோரி ஆண்டியும் புது ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்டோரி கேட்க நீங்களும் ஆசையாக இருக்கீங்க தானே? சரி குட்டீஸ், போய் ஸ்டோரி கேட்டுறீங்களா? ஹாய் ஹீரோஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்மளுடைய ஸ்டோரி டைம். நம்ம என்ன கதை கேட்டுட்ருக்கோம் அப்படின்னா, தேவனுடைய நாமம், கடவுள் அவருக்கு சொன்ன நாமம்னு ரெண்டு நாமம் பார்த்தோம். இந்த வாரத்திலிருந்து மற்றவங்க அவருக்கு கொடுத்த நாமங்கள் நிறையா இருக்குது, அதில் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். முதல் நாமம் என்ன தெரியுமா? ஜெகோவா ஜிரேஷ், யெகோவா ஈரே. இதுதான் ஆண்டவருக்கு ஒருத்தர் கொடுத்தார்பா,
அது யார் வா, அதை தான் நம்ம கதையாக கேட்க போகிறோம். சரி, உங்களுக்கு இந்த ஆபிரகாம் தாத்தா கதை நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? இந்த ஆபிரகாம் தாத்தா ஊருங்கிற தேசத்துலேருந்து கடவுள் சொன்ன இடத்துக்கு வந்தாருன்னு. அது மட்டும் இல்லாமல் அப்படி வந்தப்போ தான் கடவுள் அவருடைய பெயரை எல் ஷடாய் அப்படின்னு சொல்லி நிறைய கிஃப்ட் கொடுத்தாரு ஆபிரகாம் தாத்தாக்கு. உனக்கு பையன் கொடுப்பேன்னு சொன்னார், உன்னை ஆசிர்வதிப்பேன்னு சொன்னார் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் உனக்கு கொடுக்க போகிற பையனுக்கு நீ ஐசக், அதாவது ஈசாக்குன்னு பேர் வைக்கணும்னு கூட சொன்னார். இந்த கதை அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஆபிரகாம் தாத்தாக்கு அவருக்கு 100வது வயசில் ஒரு பையன் பிறந்தான். அந்த பையனுக்கு ஈசாக்குன்னு பேர் வச்சாங்க. அந்த பையன் வளர்ந்து வந்துட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, கடவுளுடைய சத்தம் திருப்பி ஆபிரகாம் தாத்தாக்கு கேட்டுச்சு. ஆபிரகாம் தாத்தாட்ட கடவுள் சொன்னார், ஏப்ரஹாம் நீ என்ன பண்ணுற, நாளைக்கு காலையில் எந்திரிக்கிற, எந்திரிச்சு உன் பையனை கூப்பிட்டுக்கோ. கூப்பிட்டுட்டு மோரியா மலைன்னு ஒரு மலை இருக்குது, அது ஆபிரகாம் தாத்தா வீட்டிலருந்து ஒரு 3 நாள் பிரயாணம்னு வச்சுக்குவோமே, 3 days டே அண்ட் நைட் நடந்து போகிற மாதிரி. அந்த மலைக்கு போ, அந்த மலைக்கு போய் உன் பையனை எனக்கு பலி கொடுத்துரு அப்படி சொல்லிட்டாரு. பலியா? பலினா என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இப்போ நம்ம உலகத்தில் பலிகள் யாரும் செலுத்துறதில்லை. பலினா கட்டையெல்லாம் அடுக்கி வைப்பாங்க, அது மேலே பலி கொடுக்குற ஆடையோ மாட்டையோ படுக்க வைப்பாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஆடு மாடோட கழுத்தில் கத்தியை வச்சு அறுத்துருவாங்க, அது ஆன்னு செத்து போயிடும். அதுக்கப்புறமேட்டு மண்ணெண்ணெயை ஊற்றி தீயை பொருத்தி வச்சிருவாங்க. இந்த கட்டை எரிஞ்சு அது மேலே இருக்கிற அந்த ஆடோ மாடோ எரிஞ்சு சாம்பல் ஆயிரும். இதுதான் பலி செலுத்துறது. ஆனால் நம்ம கதையில் என்ன நடக்குது, கடவுள் என்ன சொல்கிறாரு? ஆபிரகாம் தாத்தா கிட்ட அவருடைய குட்டி பையன் ஈசாக்கு, ஈசாக்கு பலி கொடுக்க சொல்கிறாரு. எப்படி இருந்திருக்கும் ஆபிரகாம் தாத்தாக்கு? ஆபிரகாம் தாத்தாக்கு ஷாக்கு, இப்படி கொஞ்ச நேரம் நிற்கிறாரு. ஆனால் சொன்னது யாரு? கடவுளாச்சே. அப்போதான் ஆபிரகாம் தாத்தாக்கு மண்டேல ஒரு லைட் அடிக்குது. ஆபிரகாம் தாத்தா நினைக்கிறாரு, ஹலோ, எனக்கு குழந்தை இல்லாமல் நிறைய நாள் நான் இருந்தேன். இந்த ஈசாக்கை கொடுத்ததே கடவுள் தான். கடவுள் கேட்குறாரு, கேட்பாரா கேட்க மாட்டாரா? சேச்சே, கடவுள் இங்கே என்னமோ நமக்கு டெஸ்ட் வச்சிருக்கிறாரு. இந்த டெஸ்ட்ல நம்ம என்ன செய்யணும், பாஸ் ஆகணும். அவரே கொடுத்துட்டு அவரே எடுப்பாரா? மாட்டாரு. அப்படிப்பட்ட கடவுள் நம்ம கடவுள் இல்லைன்னு ஒரு நம்பிக்கை. அந்த தைரியத்தில் என்ன பண்ணுறாரு, ஓகேன்னு சொல்லிட்டு தூங்கி மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே ஈசாக்கை கூப்பிட்டுக்கிட்டு, சாராள் அவங்க ஒய்ஃப் இருக்காங்களே ஆபிரகமோட தாத்தாவோட ஒய்ஃபு சாரா பாட்டி, சாரா பாட்டிக்கிட்ட போய், சாரா நானும் சாரா நானும் ஈசாக்கும் இந்த மோரியா மலை வரைக்கும் போயிட்டு வரோம், சரியா? ஒரு பலி கொடுக்குற விஷயமா போயிட்டு வரோம். நாங்கள் வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கழுதையை பிடிச்சி அதில் பலிக்கு தேவையான கட்டை அப்புறம் நெருப்பு அது எல்லாத்தையும் ஏற்றி வச்சுக்கிட்டு 2 வேலைக்காரங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிட்டாங்க. மோரியா மலைக்கு போகிறாங்க நடந்து போகிறாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு இடம் வந்த உடனே ஆபிரகாம் தாத்தா சொன்னார் அந்த 2 வேலைக்காரங்கக்கிட்டையும், நீங்கள் இங்கேயே இருங்க போதும், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது, இதுக்கு மேலே நானும் ஈசாக்கும் மட்டும் போகிறோன்னு சொல்லிக்கிட்டு அந்த கட்டையும் குச்சியெல்லாம் அடுக்கி வச்சுருந்தவங்கள அந்த கழுதை, அந்த கழுதையை கூப்பிட்டுக்கிட்டு அப்புறம் அப்படி மலை மேலே ஏறுறாங்க. அப்படி ஏறும்போது ஈசாக்கு கேட்குறாரு ஆபிரகாம் தாத்தாட்ட, அப்பா அப்பா நம்ம பலி கொடுக்க போகிறோம், பலி கொடுக்கறதுக்கு என்னென்ன வேணும், கட்டை வேணும் தீக்குச்சி வேணும் ரெண்டும் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் பலி கொடுக்குற ஆடு எங்கே இருக்குது, நம்ம ஆடு கொண்டு வர மறந்துட்டோமேப்பா. ஐயோ, உங்களுக்கு ஞாபகமே இல்லையா, நானும் மறந்துட்டேன் அப்படின்னு ஈசாக்கு சொல்கிறாரு. அப்போ ஆபிரகாம் தாத்தா சொன்னார், ஈசாக்கு கவலைப்படாத, ஆடு தானே, அதை யார் பார்த்துக்குவா, கடவுள் பார்த்துக்குவார், கடவுள் நமக்கு தருவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு மட்டும்தான் தெரியும்,
யார் அந்த ஆடு? ஈசாக்கு தான் ஆடே. ஈசாக்க தான் பலி கொடுக்கவே போறாரு. ஆனா ஈசாக்கு கிட்ட, நீ தான் அந்த ஆடு, உனையதான் நான் பலி கொடுக்க போறேன்னு சொன்னா ஈசாக்கு என்ன பண்ணிருப்பாரு? அங்கிருந்து ஓடி இருப்பாரு. ஐயோ டாடி, என்னைய விட்டுருங்க, நீங்க என்னைய பலி கொடுக்கவா கூட்டிட்டு போறீங்க, உங்களை போய் நம்பி வந்துருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாரா? தெரியல என்ன நடந்திருக்குமோ. ஆனா ஆபிரகாம் தாத்தா ஈசாக்கு கிட்ட, நீ தான் உன்னையத்தான் பலி கொடுக்க போறேன்னு சொல்லல. அதுக்கு பதில் என்ன தெரியுமா சொன்னாரு? ஈசாக்கு பொறுமையாயிரு, பலி கொடுக்க வேண்டிய ஆடு கடவுள் தருவாரு. நான் வணங்குற, நான் தெய்வம்னு நம்புற அந்த கடவுள் உன்னைய, அதாவது என்னைய கஷ்டப்படுத்த மாட்டாரு. அதனால எப்படி ஆடு வரும்னு நம்பினாரு. போனாங்களா மலை மேல போயிட்டாங்க. கட்டையெல்லாம் அடுக்கி வைக்கிறாங்க. ஈசாக்கு தான் ஓடி ஓடி போய் கட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு ஈசாக்கு ஆடை தேடுறாரு. இங்கடா ஆடு, ஆடை காணோம், கடவுள் தருவாருன்னு அப்பா சொன்னாரே, ஆடை எங்கே அப்படின்னு. ஆடெல்லாம் இல்லை. கொஞ்ச நேரத்தில் ஆபிரகாம் தாத்தா என்ன பண்ணார் தெரியுமா? ஈசாக்கோட காலையும் கையையும் கட்டினாரு. கட்டி இப்படி தூக்கி அந்த கட்டை மேலே படுக்க வச்சாரு. அப்போ தான் ஈசாக்குக்கு தெரிஞ்சிச்சு, ஐயோ நம்மளைத்தான் அப்பா என்ன பண்ண போறாரு, பலி கொடுக்க போறாருன்னு. ஆனா ஈசாக்கு என்ன பண்ணல, எப்பா ஏன்பா அப்படி பண்றீங்க, நீங்கெல்லாம் அப்பா தானா, அப்படிலாம் டைலாக் பேசல, அமைதியா படுத்திருந்தாரு. அப்ப ஆபிரகாம் தாத்தா என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு கத்தி எடுத்து ஈசாக்கோட கழுத்தை அறுக்கிறதுக்கு இப்படி பக்கத்துல கொண்டு போயிட்டாரு. ஈசாக்கு அண்ணன் கண்ணெல்லாம் மூடிட்டாங்க. அப்ப ஒரு சத்தம் கிட்டுச்சு, ஆபிரகாம் என் பையன் மேல உன் கைய போடாத, கத்திய வச்சு அவனை குத்தாத, அங்க பார் ஒரு ஆடு நிக்குது அப்படின்னு பார்த்தா தூரத்துல ஒரு ஆடு நின்னுச்சு, அந்த ஆடை பலி கொடு அப்படி சொன்னாரு. உன்னே ஆபிரகாம் தாத்தாக்கு ஒரே சந்தோஷம், ஏன் ஈசாக்க பலி கொடுக்க வேண்டாம், ஏன் வேண்டாம், நல்லா யோசித்து பாருங்க ஆன்டி சொன்னா. ஈசாக்கும் ஆபிரகாம் தாத்தாவும் நடந்து வரும்போது ஈசாக்கு கேட்டாரு, அப்பா அப்பா பலி கொடுக்குற ஆடு எங்கன்னு சொல்லும் போது அப்ப ஆபிரகாம் தாத்தா என்ன சொன்னாரு? ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாரா? அந்த விசுவாசம்தான் ஆபிரகாம் தாத்தா ஈசாக்க பலி கொடுக்காம காப்பாத்துறதுக்கு உதவுச்சு. ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்த்து ஆபிரகாம் மேல பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஆபிரகாம் தாத்தாவையும் ஈசாக்கையும் பயங்கரமா பிளஸ் பண்ணாரு. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஈசாக்க அண்ணன் இறங்கி போய் அந்த ஆட்டை பிடிச்சிட்டு வந்தாங்க, ஹாப்பியா ஆட்டை பலி கொடுத்தாங்க, ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. சொல்லும் போதுதான் ஆபிரகாம் தாத்தா கடவுளுக்கு இந்த பெயர் சொன்னாரு, ஆண்டவரே என் பையனை பலி கொடுக்காம எனக்கு காப்பாத்திட்டீங்க, எனக்கு ஒரு பலிக்கு ஒரு ஆடை கொடுத்தீங்க, நீங்க தான் ப்ரொவைடர், நீங்க தான் ஜெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்க்கிறவர், யூ சீ டு வின் அப்படின்னு சொல்லி சொல்லி எகோவா ஈரேங்கிற பெயர், த லார்ட் த ப்ரொவைடர் அப்படிங்கிற பெயரை கொடுத்தாரு. கதை பிடிச்சிருந்ததா? சரி, இப்போ நம்ம மெமரி வேர்ஸ்களை பேர்லாமா? அதுக்கு முன்னாடி இந்த கதை எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். இந்த கதை எங்கே இருக்குன்னா ஆதியாகமத்தில் தான் இருக்குது. ஆதியாகமம் படிக்கும்போது அம்மாவை ரீட் பண்ண சொல்லி கேளுங்க, நிறைய கதைகள் உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ நம்ம மெமரி வேர்ஸை படிச்சிடலாம். ஹீப்ரூஸ் 11:6 எபிரேயர் 11:6 and without faith it is impossible to please God because anyone who comes to him must believe that he exists and that he rewards those who earnestly seek him and without faith it is impossible to please God because anyone who comes to him must believe that he exists and that he rewards those who earnestly seek him. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை
தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவரென்றும் விசுவாசிக்க வேண்டும். ஓகே குட்டி, ஸ்டோரி கேட்டாச்சா? புது மெமரி வேர்ட்ஸ் கூட கற்றுக்கிட்டிங்களா? சூப்பர். எங்கே மெமரி வேர்ட்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே ஓகே. இல்லைக்கா, நாங்கள் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க தானே? சரி, உங்களோட வீடியோஸை நான் நெக்ஸ்ட் வீக் பார்க்குறேன். சரியா? இப்போது நான் ஆல்ரெடி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கேன்ல, அந்த க்வெஸ்சனையும் பார்த்துட்டு அதோட ஆன்சரையும் சேர்த்து பார்த்துடலாமா? யாக்கோபுக்கு ஒரே ஒரு மகள் இருந்தாங்க, அவங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தேன்ல, என்ன தெரியுமா? தீனாள் அப்படின்றதா அவங்களுடைய நேம். ஓகேவா குட்டீஸ், இந்த டேயோட நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா? யாக்கோப் வந்து லூஸ் அப்படின்ற இடத்துக்கு இன்னொரு நேம் வச்சாங்கல்ல, அந்த நேம் என்ன அப்படின்றதான் க்வெஸ்சன். ஓகே குட்டீஸ், நான் க்வெஸ்சனை ரிப்பீட் பண்ணுறேன். லூஸ் அப்படின்ற இடத்துக்கு யாக்கோபு வேற ஒரு நேம் வைக்கிறாங்க. ஸோ அந்த நேம் என்னன்றதான் கண்டுபிடிக்க போகிறீங்க. கண்டுபிடிச்சிட்டே இருங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்டோரி கூட கேட்டிருக்கோம்ல, அது ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் கூட உங்களுக்கு டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கீழே கமெண்ட் செக்ஷனில் அதோட ஆன்சர்ஸை கரெக்டாக டைப் பண்ணணும். ஆமாம் தானே? ஓகே குட்டீஸ், டைப் பண்ணிடுறீங்களா? எல்லாரும் சூப்பராக ஸ்டோரி கேட்டதுனால கரெக்டான ஆன்சர்ஸை டைப் பண்ணியிருக்கீங்க. டைப் பண்ண எல்லாருக்குமே பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே குட்டீஸ், சரி, நான் ஆல்ரெடி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கேன்ல, என்ன கேட்டிருந்தேன், யாக்கோப் வந்து லூஸ் அப்படின்ற இடத்தோடைய நேம் சேஞ்ச் பண்ணாங்கல்ல, அது என்ன நேம் அப்படின்னு கேட்டிருந்தேன்ல, என்ன தெரியுமா, பெத்தேல் அப்படின்ற பேர் தான் வச்சாங்க. ஸோ ஞாபகம் இருக்கா, யாக்கோப் வந்து அவர் ட்ராவல் பண்ணி போகும்போது ஒரு இடத்துல ட்ரீம் பார்த்தாங்கல்ல, ஏஞ்சல்ஸ் மேலே ஏறுறதும் இறங்குறதும். ஓகே, அது வந்து இந்த பிளேஸில் தான் ட்ரீம் பார்த்தாங்க. ஓகே குட்டீஸ், சரி, இந்த வீக் நிறைய பேருக்கு பர்த்டேஸ்லாம் வருது தானே? ஸோ ஹோப் ஏஜ் சர்ச் சண்டே கிளாஸ் சார்பாக ஹாப்பி பர்த்டே. ஏசுப்பா வந்து இன்னும் அதிகமான சந்தோஷம், அதே மாதிரி இன்னும் அதிகமான ப்ராஸ்பெரிட்டி தேவன் உங்களுக்கு கண்டிப்பாக தருவாங்க. ஓகேயா? ஸோ நீங்கள் ஏசுப்பாவை விட்டுறாதீங்க. ஏசுப்பாவும் உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு நாளும் கைவிடவே மாட்டாங்க. ஓகே குட்டீஸ், சரி குட்டீஸ், இந்த டேயோட நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா? யாக்கோப் வந்து அவருடைய அப்பாவுடைய ஊருக்கு வந்துட்டாங்க தானே? ஸோ அந்த இடத்துல தேவனுக்காக ஒரு பலிபீடம் கட்டினாங்க. அந்த பலிபீடத்துக்கு யாக்கோப் ஒரு பேர் வச்சாங்க. அந்த பேர் என்னன்னு சொல்லி தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேயா? நான் க்வெஸ்சனை ரிப்பீட் பண்ணுறேன். யாக்கோபு தேவனுக்குன்னு ஒரு பலிபீடம் கட்டி அந்த பலிபீடத்துக்கு ஒரு நேம் வச்சாங்க. அந்த நேம் என்ன அப்படின்னு சொல்லி தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. கண்டுபிடிச்சிட்டே இருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஏஸ் பண்ண நிறைய டேலண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களே, அந்த டேலண்ட்ஸ்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? இந்த வீக் என்னென்ன புது புது டேலண்ட்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க நானும் உங்களை மாதிரியே எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். ஸோ நீங்களும் உங்களோட டேலண்ட்ஸ்லாம் வீடியோ எடுத்து கண்டிப்பாக சென்ட் பண்ணணும். சரியா? அப்படி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம சண்டே கிளாஸ் வரும் தானே? ஸோ அதில் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா குட்டீஸ், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டேலண்ட்ஸ்லாம் பார்த்துடலாமா? ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா.
என் உபதேசத்தில் நிலைத்திருங்கள், மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். யோவான் 8:31. ஓகே குட்டீஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டேலண்ட்லாம் பார்த்தீங்களா? ஏசப்பாக்கு நன்றி சொன்னீங்களா? ஓகே சரி, நான் ஆல்ரெடி ஒரு கொஷின் கேட்டிருக்கேன்ல, கொஷினை பார்த்துட்டு ஆன்சரையும் பார்த்துருவோமா? யாக்கோபு தேவனுக்காக ஒரு பலிபீடம் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல, அந்த பலிபீடத்துக்கு யாக்கோபு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன்ல, என்ன தெரியுமா? ஏல் பெத்தேல் அப்படின்ற நேம் தான் அந்த பலிபீடத்துக்கு யாக்கோபு வச்சாங்க. ஓகே குட்டீஸ், சரி இந்த டேயோட நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு சொல்லி பார்த்துருவோமா? ஈசாக்கு இருக்காங்கள யாக்கோபுடைய அப்பா, அவங்க வந்து எத்தனை வயசு வர உயிரோடு இருந்தாங்க அப்படின்றதான் கொஷின். ஈசாக்கு எத்தனை வயசு வர உயிரோடு இருந்தாங்க அப்படின்றதான் கொஷின். ஓகேயா, கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்ச கேம் செக்ஷனுக்கு இப்போ வந்திருக்கும். கேம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? ஜாலியாக விளாட்றீங்க தானே? ஸோ இந்த வீக்கும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும் எப்பயும் போல்? கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் டைப் பண்ணும். ரெடியாக இருக்கீங்களா? ஃபோன்லாம் கையில் எடுத்தாச்சா? சரி குட்டீஸ், கேம் விளாண்டுறீங்களா? Thank you.
குட்டீஸ், கேம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? ஜாலியாக விளாண்டு முடிச்சாச்சா? சரி, நான் ஆல்ரெடி க்வெஸ்சன் கேட்டிருக்கேன்ல, ஈசாக்கு எத்தனை வயசு வர உயிரோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தால நிறைய பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கே, பரவாயில்லையே. சரி, நம்ம ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்துருவோமா? 180 வயசு வர அவங்க என்ன பண்ணாங்களாம்? உயிரோடு இருந்தாங்களாம். ஓகேயா? சரி குட்டீஸ், இந்த டேயோட லாஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு சொல்லி பார்த்துருவோமா? யாக்கோபு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு சன் பிறந்தாங்க, அந்த மகனுடைய நேம் என்ன அப்படின்றதான் க்வெஸ்சன். க்வெஸ்சனை நான் ரிப்பீட் பண்ணுறேன், யாக்கோபுடைய கடைசி பையனுடைய பேர் என்ன அப்படின்றதான் கேள்வி. சரியா? ஆன்சர் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிராஃப்ட் வந்து கிராஃப்டாக கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் பார்க்க நீங்களும் ஆசையாக இருக்கீங்க தானே? ஜாலியாக இருக்கா அந்த கிராஃப்ட்லாம் பார்க்க? கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் செஞ்சு பார்க்கணும். சரியா? செஞ்சு பார்த்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் எங்களுக்கு சென்ட் பண்ணும். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம கிராஃப்ட் பார்த்துடலாமா? ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன வர கிராஃப்ட் செக்ஷனில் அக்கா பட்டர்ஃப்ளை கிராஃப்ட் பண்ண இல்லையா? எல்லோரும் யார் யார் பண்ணி பார்த்தீங்க? ஓ, எல்லாருமே பண்ணி பார்த்தீங்களா? வெரி குட், ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல. அதே மாதிரி அக்கா இந்த வீக்கும் உங்களுக்கு வேற ஒரு புது கிராஃப்ட் சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா? அது என்ன தெரியுமா? பேப்பர் ரன்னிங் ரேட் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது ஒரு கேம் மாதிரி இருக்கும், நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். அந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு இப்போ என்னென்ன தேவைன்றதை அக்கா உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ஆரிகாமி பேப்பர், கலர் பேப்பர். ஓகேங்களா? இது ஆரிகாமி பேப்பர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பிங்க் கலர் பிட் பேப்பரும் அதுக்கப்புறம் பிளாக் கலர் பேப்பரும் நம்மளுக்கு தேவை. நெக்ஸ்ட்டு ப்ளூ சிசர், பிளாக் கலர் ஸ்கெட்ச், ஸ்கேல், பென்சில், அதுக்கப்புறம் கூகுளி ஐஸ். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அக்கா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன், அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அக்கா உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி. இப்போது இதில் வந்து நம்ம 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். ஓகேங்களா? 5 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரைஞ்சிடுங்க. சரிங்களா? அக்கா இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு இருந்தீங்களா? இந்த பார்ட் வந்து அக்கா கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன், அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு ஒரு மெயின் விஷயம் என்ன, சிசர்ஸ் யூஸ் பண்ணும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? அப்புறம் எப்படி செய்யணுன்றதை அக்கா சொல்லித்தரேன், அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணணும்னா, ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? நான் அக்கா பண்ணுற மாதிரி நீங்களும் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக லெவலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அக்கா இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டேன், நீங்களும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி. நெக்ஸ்ட் இதோட சென்டர் பார்ட். ஓகேங்களா? சென்டரா ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, சென்டரா ஒரு பாயிண்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இந்த சென்டர் லைனை வச்சு கார்னர் பண்ணி இப்போ இங்க ஒரு ஃபோல்ட் பண்ண போறோம். அதே மாதிரி நீங்க பண்ணுங்க, கரெக்ட்டா அந்த ஃபோல்ட் பண்ண இடத்துல சென்டர். அதே மாதிரி இந்த சென்டர் ஃபோல்ட் பண்ணி முடிச்சிட்டிங்களா? தென் அக்கா எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் பார்த்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு இப்படி எல்லாத்தையும் பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு இந்த லைன்ஸ்லேருந்து இப்படி, அப்புறம் இங்கே ஒரு சென்டர் லைன் எல்லாம் இருக்குது இல்லையா, இதை வந்து உள்ளே, இது உள்ளே போகிற மாதிரி, இது வந்து வெளியே வர மாதிரி இப்படி. ஓகேங்களா? இப்படி பண்ணும் போது நம்மளுக்கு இப்படி கிடச்சிடும். ஸோ இது ரெண்டாக தனியாக இருக்கிற மாதிரியும் இது ஜாயினாக இருக்கிற மாதிரியும் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ இந்த பார்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெட்டி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அக்கா எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப எண்டு வரைக்கும் கட் பண்ண வேணாம், கொஞ்சம் கேப் இருக்கணும். ஓகேங்களா? அக்கா கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதை ஓரமாக வச்சுடுங்க. இதுதான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து மவுஸ் வந்து இதில் நம்ம வரைய போகிறோம். ஓகேங்களா? அக்கா எப்படி சொல்லணும் அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இப்போது மவுஸோட நம்ம ஃபேஸ்க்கு நம்ம இது பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு அக்கா எப்படி பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு மவுஸ்க்கு வந்து ஐஸ்க்கு நான் அக்கா என்ன பண்ணிக்கோன்னா, கூகுளி ஐஸ் நான் எடுத்துருக்கேன். ஓகேங்களா?
இன்கேஸ் உங்ககிட்ட கூகுளி ஐஸ் இல்லை அப்படின்னா நீங்களே ஒயிட் கலர் பேப்பரில் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் வந்து பிளாக் கலரில் கலர் கொடுத்துட்டிங்கன்னா ஐஸ் மாதிரி வந்துடும். ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மவுஸ்க்கு காது வரைய போகிறோம். ஓகேங்களா? ப்ளூ கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, அதில் தான் மவுஸோட நம்ம இயர்ஸ் வரைய போகிறோம். ஓகேங்களா? அக்கா பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க, வரைஞ்சிக்கோங்க. நீங்களும் ஒரு மீடியம் சைஸ்க்கு. ஓகேங்களா? இது காது வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு உள்ளே வந்து வைக்கிற மாதிரி இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் ரியலாக இருக்கும். இதோட கொஞ்சம் சின்னதாக. ஓகேங்களா? ஓகே, இது பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாதிரி இதோட கொஞ்சம் சின்னதாக நேரம் பண்ணிக்கோங்க. பிங்க் கலர் பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதில் என்ன பண்ண போகிறோன்னா மவுஸோட மீசை வரைய போகிறோம். சரிங்களா? அது ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. சின்னதாக ஸ்ட்ரெயிட் லைனாக என்ன பண்ணிக்கோங்க, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளாக் கலர் பேப்பரில் ஒரு மீடியம் சைஸ்க்கு என்ன பண்ணுங்க, ஒரு நோஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப பெருசு வேண்டாம், மீடியம் சைஸ்க்கு ஒரு ரவுண்ட் வரைஞ்சிட்டோம். ஓகேங்களா? இயர்ஸ் வரைஞ்சாச்சு, நெக்ஸ்ட்டு நோஸ் வரைஞ்சாச்சு, அப்புறம் மீசைக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஐஸுக்கு கூகுளி ஐஸ் இருக்கு நம்ம கிட்ட. தென் வந்து இதோட டேக் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுவும் சிம்பிள் தான். இந்த இந்த பேப்பர்லேயே கார்னரில் என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சுருட்டி விட்டுக்கணும். சரிங்களா? அது வந்துச்சுன்னா ஓகே. இப்படி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மவுஸோட டெய்ல் மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த இயர்ஸ் நோஸ்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அக்கா கட் பண்ணுற மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்துக்கும் மவுஸ்க்கு ஃபேஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். அக்கா பண்ணுற மாதிரி நீங்களும் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்படி காத்திருப்பி வச்சுட்டு இங்கே தான் ரெண்டு ஐஸ் ஓட்ட போகிறோம். நெக்ஸ்ட் இங்கே தான் ரெண்டு ஐஸ் ஓட்ட போகிறோம். நெக்ஸ்ட் இங்கே மவுஸ். ஓகேங்களா? இதுக்கு இந்த ஃபஸ்ட்டு பேப்பருக்கு கீழே நம்ம இயர்ஸ் ஓட்ட போகிறோம்.
கட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஐஸ் ஓகேங்களா, ஐஸ் கொஞ்சம் கம்மியாக ப்ளே சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் இந்த பேப்பர் இருக்கீங்களா, அது காயத்துக்குள்ள நம்ம இந்த பேப்பர்ல என்ன பண்ணணும் நான் சொல்றேன். இந்த பேப்பர்ல இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் லைன் இருக்கு இல்லைங்களா, அதுல நம்ம ஃபினிஷிங் எடுத்து போடுவோம் ஓகேங்களா. ஃபினிஷிங் லைன் அதுதான், அதுல பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்து ஃபினிஷிங் ஃபினிஷிங் லைன் நம்ம அக்கா ட்ரா பண்ணிட்டு ஓகேங்களா. இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க, ஃபினிஷிங் போட்டுக்கோங்க ஓகேங்களா. அக்கா ஆல்ரெடி இதே மாதிரி வேறு கலரில் உங்களுக்கு பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. இது பண்ணி இதே மாதிரி தான் இருக்கும், காலையில் இது மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம விளையாடி பார்க்கலாமா எப்படின்ட்டு. இப்போது அக்கா பண்ணி முடிச்சுட்டேன், இப்போ நான் எப்படி விளையாடணுன்ற சொல்லி காமிக்கிறேன். இந்த ரெண்டு கேப் இருக்கு இல்லைங்களா, இங்கேயும் இந்த ரெண்டு கேப்பில் எங்கேயும் நம்ம நடுவில் வைக்க போகிறோம் ஓகேங்களா. இப்போது நானும் இன்னொரு அக்காவும் சேர்ந்து விளையாட போகிறோம். யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா. ஓகே ஸ்டார்ட். யே, நான் வின் பண்ணிட்டேன், ஃபினிஷிங் லைனை நான் தான் தொட்டேன். யே ஜாலி. ஓகே குட்டி, நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணி உங்கள் தம்பி கூட தங்கச்சி கூட இல்லைனா உங்கள் பேரண்ட்ஸ் கூட நீங்கள் விளையாடி பாருங்கள் ஓகேங்களா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சதை கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் சென்ட் பண்ணுங்கள் ஓகே குட்டீஸ். இன்னொரு கிராஃப்டோட நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம் ஓகே. பாய் பாய். ஓகே குட்டீஸ், கிராஃப்ட் செக்ஷன்லாம் பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்துதா? சரி, கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணும், வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகேயா. ஓகே குட்டீஸ், நான் ஆல்ரெடி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கேன்ல, என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், யாக்கோபுடைய கடைசி பையனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன்ல. அந்த பையனோட நேம் என்ன தெரியுமா, பெஞ்சமின். பெஞ்சமின் வந்து யாக்கோபுடைய கடைசி பையன், அதே மாதிரி ராகேலுக்கு பிறந்த மகன் ஓகேயா. ஸோ ராகேல் வந்து பெஞ்சமின் பிறந்த உடனே மரித்து போயிட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது யாக்கோபுக்கு. ஆனாலும் யாக்கோப் என்ன தெரியுமா பண்ணாங்க, பெஞ்சமீனையும் அவனுடைய சகோதரனாகிய யோசிப்பையும் ரொம்ப நேசித்தாங்க சரியா. ஓகே குட்டீஸ், இந்த டே சண்டே கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்களா, காடுக்கு இன்னொரு நேம் கூட நீங்கள் கற்றுட்டீங்க தானே. சரி குட்டீஸ், சண்டே கிளாஸோட எண்டிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரே பண்ணி ஏசுப்பாவுக்கு நன்றி சொல்லி முடிப்போம் தானே. அதே தான் இப்பயும் பண்ண போகிறோம். எல்லோரும் முட்டி போட்டு மறுபடியும் ஏசுப்பாவை பாருங்கள் பார்க்கலாம், ஏசுப்பாவுக்கு நன்றி சொல்லிடலாமா. ஓகே, ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா. ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவக்கரம் எங்களோடு இருந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கு அநேக நாமங்கள் உண்டு ராஜா, அந்த நாமங்கள் எல்லாம் சொல்லி துதிக்க இந்த பிள்ளைகளுக்கு நீர் கற்றுக் கொடுக்குற கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. கற்றுக்கொண்ட மனப்பட வசனத்தை இவர்கள் விட்டு விடாதபடி தேவன் தாமி இவர்களோட இருதயத்தில் பதிந்து 30, 60, 100 கணி கொடுக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த காலங்களில் ஆண்டவரே, அப்பா எந்த பாதிப்பும் இந்த பிள்ளைகளுக்கு வராதபடி வேலியடைத்து பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அதே போல கர்த்தாவே ஸ்தோத்திரமாண்டவரை அவர்கள் பேரண்ட்ஸையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீரே அவர்களை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்க இவர்களுக்கு ஞானத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா இங்கிருந்து பிரயாசப்பட்ட உழைத்த ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ராஜா. நீரே அப்பா ஒவ்வொருவருக்கும் அவருக்கு ஏற்ற பலனையும் நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரம் தாங்கி நடத்துகிறக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இன்று முதல் அவர்களை மறுபடியும் சந்திக்கிற வரை உம்முடைய சமாதானம், உடைய பிரசனம், உடைய கிருபை அவர்களோடு தங்கியிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.